ரூபாய் நோட்டில் இந்த எண் இருந்தால் நீங்கள் தான் லட்சாதிபதி. அப்படி என்ன எண்ணு இருக்க வேண்டும், உண்மையான செய்தி என்ன, அதை உண்மையிலே பற்றி நம்ம எங்கே போய் விற்கலாம் என்பதை நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க ரூபாய் நோட்டை நீங்கள் 3 லட்சத்துக்கு பதினா விற்கவே முடியாமல் போய்விடும். அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 786 எண் கொண்ட ரூபாய் நோட்டு உங்களிடம் இருக்கு. அப்போ இருந்தால் நீங்கள் தான் லட்சாதிபதி. எப்படி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு கொள்ள முடியும். இப்படி தான் பதினா இருக்கும். 786 லாஸ்ட் 3 நம்பராக இருந்தாலும் சரி, இல்லை ஃபஸ்ட்டு 3 நம்பர், இல்லை பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 நம்பராக 786 இருந்தாலுமே சரி தான். வீட்டில் உட்கார்ந்த இடத்திலிருந்து பணம் சம்பாதிக்க வேண்டுமா? அப்படியானால் இந்த செய்தி உங்களுக்கு தான். இந்த செய்தி எந்த மெனக்கிட்டாலும் இல்லாமல் சில நிமிடங்களில் எப்படி நீங்கள் லட்சாதிபதி ஆகுவது என்பதை சொல்லிக் கொடுக்க போகிறது. எப்படி என்பதை கேட்கிறீர்களா? அதற்கு உங்களிடம் 786 எண் கொண்ட 1 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய், 2000 ரூபாய், 500 ரூபாய் நோட்டுகள் இருந்தாலே போதும். இன்றைக்கு மக்கள் பழைய ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்களை சேகரிப்பதை ஒரு பழக்கமாக கொண்டுள்ளனர். அப்படி நீங்கள் சேகரிக்கும் பழைய ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்களை பெரிய அளவிற்கு தொகைக்கு விற்பனை செய்ய முடியும். அந்த வாய்ப்பை இபே நடந்துங்க, இபே என்ற இணையதளம் உங்களுக்கு வழங்குகிறது. இந்த இணையதளம் பழங்கால ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்களை விற்பனை செய்வதற்காகவே வடிவமைக்கப்பட்டது. 786 ஸ்பெஷல் என்ன, ஏன் இதை பார்த்தினா எல்லா பேரும் இவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்குகிறோம் விற்கிறோங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு மதத்தினரும் தங்களுக்கென்று சில சம்பிரதாயங்களை கடைபிடிக்கின்றனர். அந்த வகையில் முஸ்லீம்களுக்கு 786 இந்த சில மத நம்பிக்கைகளை தந்துள்ளது. பிற சமூகத்திற்கும் இந்த 786 எண்ணு பார்த்தினா கொஞ்சவே ஸ்பெஷல் தான் கருதுகின்றனர். இப்படிப்பட்ட நம்பிக்கைகளை கொண்டுள்ள ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்களை மக்கள் அதிக விலை கொடுத்து வாங்க தயாராக இருக்கின்றனர். அவருடன் உங்கள் ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்களை இந்த இணையதளத்தில் கொண்டு செல்லலாம். எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இதை விற்கிறது என்றால் நீங்கள் கூகுளில் போய் www.ebay.com என்ற இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். அதில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் சென்று அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். இங்கு உங்களுக்கு நீங்கள் விற்பனை வீரராக பதிவு செய்யணும். அங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். 1 பார்த்தீங்கன்னா விற்பனையாளர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாங்குபவர். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே விற்பனையாளர்களாக சேர்ந்து கொள்ளலாம். உங்களிடம் இருக்கும் பழைய ரூபாய் நோட்டை புகைப்படம் எடுத்து தளத்தில் பதிவு செய்ய வேண்டும். இதனடுத்து இபை பழைய ரூபாய் நோட்டுகளை வாங்க விருப்பம் உள்ளவர்களுக்கு உங்கள் விளம்பரத்தை காண்பிக்கும். யார் உங்கள் ரூபாய் நோட்டை வாங்க முன்வருகிறார்களோ அவர்களை தொடர்பு கொள்வார்கள். நீங்கள் அவரிடமிருந்து அந்த ரூபாய் நோட்டுகள் விலையை பேரம் பேசி ரூபாய் நோட்டை விற்பனை செய்யலாம். எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியும்? இந்த பழைய ரூபாய் நோட்டுகளை அதிகளவு பணத்தை நாம் சம்பாதிக்க உதவும். இந்த இணையதளத்தில் 786 போன்ற நோட்டுகளை விற்பனை செய்ய ஏலமும் நடத்தப்படுகிறது. உங்கள் நோட்டின் அடிப்படை ஏலத்தை சொல்லி நீங்கள் ஏலத்தை தொடங்கலாம். இதில் யார் வேண்டுமானாலும் பங்கேற்க முடியும். உங்களிடம் 786 கொண்ட பழைய ரூபாய் நோட்டுகள் இருந்தால் இப்போது அதை நீங்கள் இபே இணையதளத்தில் விற்பனை செய்யலாம். இந்த நோட்டின் ஏலம் 3 லட்சம் வரை சென்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அதாவது 786 உங்கள் நோட்டு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா இபே இணையதளத்தில் போய் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோடு பண்ணுங்கள். அப்லோடு பண்ணி என்றால் யாராவது வாங்குறவங்க அதில் தொடர்பு கொண்டு வாங்குவார்கள். கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா இதே 786 தாள் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு. மறந்துடாதீங்க, www.ebay.com போய் விற்பனை பண்ணுங்கள். இதே மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்வதற்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும்